அமைச்சர் செந்தில் பாலாஜி சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறி அவரது மனைவி மேகலா தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனு மீதான தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் புகழ்பெற்ற வழக்கறிஞர் முகுல் ரோஹத்கியும் என்ஆர் இளங்கோவும் ஆஜராகினர். அதேபோல அமலாக்கத்துறை தரப்பில் மத்திய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா ஆஜராகினார். காவலில் வைத்து விசாரிக்க நீதிமன்றம் விதித்த நிபந்தனைகளால் செந்தில் பாலாஜியை மருத்துவமனையில் வைத்து விசாரிக்க இயலாமல் போய்விட்டது என்ற அமலாக்கத்துறை கைதின் போது அனைத்து நடைமுறைகளும் சரியாக பின்பற்றப்பட்டது என கூறியது. தொடர்ந்து தனது தரப்பு வாதத்தை முன்வைத்த செந்தில் பாலாஜி தரப்பு புலன் விசாரணையை தொடர அமலாக்கத்துறைக்கு அனுமதி இருந்தாலும் தற்போதைக்கு ஜாமீன் வழங்க வேண்டுமென வாதிட்டது.